Hey guys, welcome back to the plugins. In the video, pen drive use panni eppadi indha file transfer la pandrathu abingiradha paakapom. Ipo na vandha enoda laptop la direct ah connect pannite then file vandha endha maari visible kaatudhu abingiradha mola paapom. Pen drive vandha enoda laptop la connect pannra then enoda USB port la connect pannonga adhu endha maari ana intimation kaatudhu abingiradha screen la paarenga. Just connect pannonae vandu just ungalku vandu enna pen drive vandha connect ah irukku abingira maari ungalku intimation kodu. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் ப்ராப்ளம் டூ ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ண சொல்லும் மேபி அதை ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீ கீழே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அந்த பென்ட்ரைவ் கனெக்டடான ஒரு சிம்பிள் ஒன்று வரும் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஸ்டோரேஜ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மொதல் பென்ட்ரைவ் எனக்கு வந்து ரெண்டு கோலம்ஸை காட்டும் ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி ரீசெண்டாக என்னோட ஃபைல் ஐ மீன் இந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி விண்டோஸ்க்கு வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு பட் உங்கள் பென்ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க விண்டோஸ் பிளஸ் இ கிளிக் பண்ணி அப்படின்னா டேரெக்டாக ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிரைவோட நேம் போட்டு வந்திருக்கும் என்னோட வந்து ஜி டிரைவ் அப்படின்னு போட்டிருக்கு அரௌண்ட் வந்துட்டு 14.4 GB 16 GB பென் டிரைவ் இது தென் ரொம்ப வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணி ஃபார்மெட்டு வாய்ஸ் மாற்றி பல விஷயங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணனால கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 14.4 GB தான் வந்து இப்போ நவ் அவைலபிள் ஆயிருக்கு நம்ம கனெக்ட் பண்ண பென் டிரைவ் வந்து இன்டிமேஷன் காட்டிருச்சு சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து டிஸ்பிளே காட்டாது இல்லைனா வந்துட்டு ஏதாவது எரர் மெசேஜஸ் காட்டும் அது என்ன எரர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்து அது கூகுளில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் சார் அதுக்கு தேவையான சொல்யூஷன் கிடச்சிரும் பட் ஒர்க் ஆகாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒன்று வந்துட்டு பென்ட்ரைவ் கரெக்டான விதத்தில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே வந்துட்டு ஃபார்மெட் அப்படின்னு காட்டும் அதாவது பென்ட்ரைவ் வந்து எரராக இருக்குது நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபார்மெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காட்டும் பட் எடுத்தோன்னே ஃபார்மெட் பண்ணிடாதீங்க ஏன்னா அதில் டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு அதில் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகலைனாலும் டேட்டா மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஒருவேளை அங்கே ஒர்க் ஆச்சுன்னா அங்கே நீங்கள் வந்து டேட்டாவை காப்பி பண்ணி ஒரு பேக்கப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மட் பண்ணுங்கள் ஏன்னா சம்டைம்ஸ் ஃபைல் கரப்டடாக இருந்தது அப்படின்னா ஃபைல் ஐ மீன் பென்ட்ரைவ் கரப்டடாக இருந்தது அப்படின்னா கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எரர்லாம் காட்டும் இல்லை அப்படின்னா உங்களோட போர்ட் வந்து ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா எல்லா லேப்டாப்லேயும் எல்லா போர்ட்ஸும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட முடியும் என்னோட கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஒரு சைட் போர்ட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இன்னொரு சைடு வந்து ஒர்க் ஆகாது தென் அதை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு சைடுக்கு வந்து தனியாக யூஸ்பி ஹப்னு வச்சிருக்கேன் அதை கனெக்ட் பண்ணி தான் வந்து நான் பென்ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் இப்போ ஒரு ஃபைல் வந்து அப்படி காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ ரெகுலராக நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இன்டிமேஷன் எப்படி வந்து அது காப்பிங் ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு ஃபைலை காப்பி பண்ணி அதை நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் தென் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கக்கூடிய ஃபைல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.2 GB பக்கம் வரும் தென் ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் சி கொடுத்தாலும் காப்பி ஆகும் இல்லை அப்படின்னாலும் மேலே வந்து காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துப்போம் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட பென்ட்ரைவில் எந்த ஸ்டோரேஜ் நான் பேஸ் பண்ணணுமோ இப்போ வந்து ஜஸ்ட் பென்ட்ரைவ்க்குள்ள போகிறேன் எதுவுமே இல்லை ஏன்னா பென்ட்ரைவ் வந்து ரீசெண்டாக தான் ஃபார்மட் பண்ணேன் அதனால் எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது அது இருக்கிற டேட்டாஸ்லாம் நான் டெலிட் பண்ணிட்டேன் மேலே வந்து ஒரு நியூ ஃபோல்டர் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நான் நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு தென் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு இப்போ ஃபோல்டருக்குள்ளே போகலாம் ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கே எம்டியாக இருக்குது இங்கே வச்சு கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லைனாலும் மேலே பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதிலே கண்ட்ரோல் வி அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லைனாலும் இங்கே கிளிக் பண்ணிட்டு தென் பேஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணாலும் இட்ஸ் டேரெக்டாக பேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து சம் கால்குலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ ஃபைல் வந்து நமக்கு காப்பி ஆகிட்டு இருக்கு இப்போ காப்பி ஆகிற ஸ்பீட் கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஓப்பன் ஆகும் போது கிட்டத்தட்ட வந்து 10 MBPS காட்டுச்சு இப்போ வந்து 5.74 சம்திங் அந்த MBPS அதாவது உங்கள் பென்ட்ரைவோட ஸ்பீடை போட்டு தான் வந்துட்டு அதோட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடும் இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஐ மீன் 3.0 அந்த வெர்ஷன் வந்து 3.0 மேலெலாம் நீங்கள் பென்ட்ரைவ் வாங்கினீங்க அப்படிங்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடும் நல்லாயிருக்கும் ரீட் ஸ்பீட் ரைட் ஸ்பீட் ரெண்டு ஸ்பீடும் ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த விஷயங்களை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல பென்ட்ரைவாக நீங்கள் பை பண்ணிக்கோங்க நான் ஆன்லைன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வெலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவான பென்ட்ரைவ் வாங்கிட்டீங்கன்னா உட்காந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும் நான் சின்ன சின்ன ஃபைல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 100 MBக்குள்ளே தான் டேட்டாஸ்லாம் நான் காப்பியே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு மீடியமான ரேஞ்ச் வாங்கினா ஓகே பட் எனக்கு ஜிபி கணக்கில் ஃபைல்ஸ் இருக்கும் அப்படின்னு அந்த பென்ட்ரைவோட ரீட் ஸ்பீடும் ரைட் ஸ்பீடும் மேபி அந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்களா நீங்கள் வாங்குற இடத்துல அப்படிங்கிறத கொஞ்சம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பென்ட்ரைவை பை பண்ணுங்கள் ஒரு வேளை இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது பென்ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் கழட்டிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அது யாரும் பண்ண மாட்டீங்க பட் ஒரு வேளை சில சில போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும் சில பேரோட பென்ட்ரைவே சில இஷ்யூ இருக்கும் அந்த மாதிரி டைமிங்கில் ஃபைல் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு இருக்கோம் ஜஸ்ட் வந்து இப்போ உங்களுக்காக நான் கழட்டிட்டேன் இப்போ ரிமூவ் பண்ண உடனே என்ன காட்டுது அப்படின்னா ஜஸ்ட் ரிட்ரைங் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இன்டரப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் அதாவது நம்ம கழட்டினால இன்டரப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது எரர் வேல்யூம் கொடுத்து ஐ மீன் எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் வந்து இல்லை நோ லாங்கர் டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வருது அதாவது அந்த ஸ்டோரேஜ் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுது அந்த வேல்யூ வந்து இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுது இப்போ ஜஸ்ட் வந்து ரிட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது ரிட்ரைவ் கொடுத்தாலும் அங்கே வந்து ஒர்க் ஆகாது இப்போ அதே போர்ட்டில் திருப்பி நான் கனெக்ட் பண்ணுறேன்
கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெயிட்டிங் ஃபார் இன்டிமேஷன், அதாவது வெயிட் பண்ணுங்கள், இன்டிமேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் வெயிட்டிங். ஓகே, இப்போ வந்துட்டு இன்டிமேஷன் வந்துருச்சு, நெக்ஸ்ட் வந்து இப்போ ரிட்ரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ரிட்ரை கொடுத்தவொன்னே ஃபைல்ஸ் வந்து காப்பி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லைனாலும் ஃபெயில்டு ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0 பைட்ஸில் வந்து அப்படியே நின்றுச்சு கால்குலேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது, ஏன்னா ஃபைல்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஜஸ்ட் நம்ம ஸ்டாக்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்னும் நம்ம ஃபைல் வந்து இன்னும் காப்பி ஆகலை, ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த ஃபைல் வந்து ப்ளே ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியணும்ல அதுக்காக. ஏன்னா 1.2 GB அப்படிங்கிற மாதிரி ஃபைலோட சைஸ் காட்டுது, பட் ஃபைல் வந்து ப்ளே ஆகலை, தென் லோடிங் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஃபைல் வந்து மேபி கரப்டடாக இருக்கலாம், இல்லைன்னா பாதி வரைக்கும் ப்ளே ஆகலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் வீடியோ பாருங்கள் ஃபெயில் ஆகிடுச்சு, நான் வீடியோ வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா வந்துட்டு ஃபைல் வந்து கரெக்டாக ஆகலாம் அப்படிங்கிறக்காக. இப்போ இந்த இடத்துல காப்பி பண்ண இடத்துல என்ன கேட்குது அப்படின்னா, திருப்பி அந்த ரீசைக்கிள் ஐ மீன் அந்த ரீப்ளேஸ் த டெஸ்டினேஷன், இந்த ஃபைலை திருப்பி இங்கே ரீப்ளேஸ் பண்ணணுமான்னு கேட்குது. ஏன் ஸ்கிப் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி பென் ட்ரைவ் கலெக்டர் ஐ மீன் இந்த மாதிரி ஆக்சிடென்டலாக நீங்கள் கலெக்டிட்டீங்க, பென் ட்ரைவ் போர்ட்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி அதே போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, மேபி ஃபர்ஸ்ட்லேருந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த ஃபைல் வந்து அங்கேயே வந்துட்டு காப்பி ஆகும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபைலை வந்து காப்பி பண்ணும்போது பிரச்சனை இல்லை, மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அந்த ஃபைல் வந்து கரப்டாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபைல்ஸை ஒரு டிரைவ்லேருந்து இன்னொரு டிரைவுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது இஷ்யூ வந்தால் கூட, அந்த ஃபைல் கரப்டானால் கூட திருப்பி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் இடத்துலேருந்து. பட் நீங்கள் மூவ் பண்ணும்போது ஏதாவது கரப்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபைலே டோட்டலாக முடிஞ்சிடும், திருப்பி ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு முக்கியமான ஃபைல் அப்படின்னா அதை காப்பி பண்ணி வைங்க. ஓகே, இப்போ ஃபைலை காப்பி பண்ணிட்டோம், சிஸ்டமில் இருக்கிற ஃபைல் எடுத்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணியாச்சு. இப்போ பென்ட்ரைவில் இருக்கிறத வந்து அப்படியே எடுத்து வந்து உங்கள் சிஸ்டமில் காப்பி பண்ண வேண்டிய வேலை. இது பேசிக் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ராவான இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அந்த பென்ட்ரைவுக்கு வந்து நம்ம ரீநேம் பண்ணலாம். இப்போ ஒரு பென்ட்ரைவுக்கு வந்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணும்போது அதுவாக ஒரு பேர் வந்து எடுத்துக்கும். இப்போ திஸ் பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலம்ஸ்க்கும் நான் ஒவ்வொரு பேர் ஒன்று வச்சிருக்கேன், அந்த மாதிரி என்னோட பாட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம். இந்த பேரை நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். அது எப்படின்னா உங்களோட கீபோர்டில் ஷார்ட்கட் இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் F2 அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா உங்களோட கீபோர்ட் மொபைல் ஐ மீன் கம்ப்யூட்டராக இருந்தது அப்படின்னா F2 அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேர் வந்து காட்டும், ஐ மீன் அந்த ஆட்டோமேட்டிக்கலாக ரீநேம் ஆப்ஷன் வந்துடும். தென் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் விச் பிளகின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இவ்வளோதான், இப்போ நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ். பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸுமே வந்து நம்ம டிலீட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் அந்த ஃபார்மெட்டிங். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறோம், சேம் அதில் ஃபார்மெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார்மெட் அப்படின்னு கொடுத்தோன்னே வந்து ஃபார்மெட் ஆயிடாது. ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் ஃபார்மெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும், என்னோட சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான், பட் உங்கள் சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்து டக்குன்னு வர சான்ஸ் இருக்குது. ஃபார்மெட் அப்படின்னு கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ சென்டரில் வச்சுக்கிறேன். இந்த விண்டோவில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கட்டும், என்ன ஃபைல் சிஸ்டம், NTFS தான் வந்து என்னோடய ஃபைல் சிஸ்டம். மேபி சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேட்டோட 32 இருக்குது, இல்லைனா வந்து எக்ஸ் ஃபேட் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த சிஸ்டம் ஒருவேளை உங்களோட ரெக்யர்மெண்ட் இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் வச்சு நீங்கள் ஃபார்மெட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் சிஸ்டம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பைட்டில் ஐ மீன் அந்த அலிகேஷன் யூனிட் சைஸ் வந்து என்ன மாதிரி சைஸ் வேணும் அப்படின்னு கேட்டோம். டிஃபால்ட்லேயே இருக்கட்டும், எந்த சேஞ்சஸும் பண்ணணும், இல்லை அதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டேன் இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல ப்ரோ, திருப்பி நான் டிஃபால்ட் கொண்டு வரணும் அப்படின்னா ரீஸ்டோர் டிவைஸ் ஐ மீன் அந்த டிஃபால்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு NTFS இருந்தது, அதனால் NTFS செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து கூட நீங்கள் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, குயிக் ஃபார்மெட்னு இருக்கும், அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபார்மெட். ரெகுலரோட ஃபார்மெட் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் ஃபார்மெட் பண்ணும், ஆனால் இட்ஸ் கம்ப்ளீட் ஃபார்மெட்டிங்காக இருக்கும். பட் குயிக் ஃபார்மெட் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தின செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். ஓகேவா, நீங்கள் ஃபைலை டெலீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, கொடுத்த வித்தின செகண்டில் ஒரு 5 to 10 seconds வந்துட்டு ஃபைல்ஸே உள்ள இல்லை அப்படின்னா சட்டுன்னு ஃபார்மெட் பண்ணிடும். இப்போ நான் ஃபார்மெட் பண்ணல, ஏன்னா அங்கே டேட்டாஸ் இருக்குது. இப்போ நம்ம போய்ட்டு அந்த டேட்டாஸ் எடுத்து மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைவாக ஃபார்மெட் பண்ணி காட்டுறேன். ஃபார்மெட் தான் இங்கே வந்து அந்த ஃபைல் இருக்குது. ஜஸ்ட் அதே மாதிரி நான் வந்துட்டு டெக்ஸ் கொடுத்துறேன், திருப்பி என்னோடய ஐ மீன் எந்த கோரில் போய் நான் காப்பி பண்ணணுமோ அப்போ வச்சு ஜஸ்ட் வி கொடுத்தேன் அப்படின்னா ஃபைல் வந்து காப்பி ஆகிட்டு இருக்கு. இந்த சிஸ்டத்தோட ரீட் ரைட் அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகம், அதனால் 26 MBPS வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் நீங்கள் பை பண்ணும்போது நல்ல ஹெவியான குவாலிட்டியாக ஐ மீன் ரைட்டிங் அண்ட் ரீடிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான ஸ்பீடில் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சரியான வேகத்தில் ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி 20 MB 30 MB ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு இருந்தாலே வந்துட்டு ஓரளவுக்கு 20 GB 30 GBனாலும் ஓரளவுக்கு சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பட் ரொம்ப கம்மியான MBPS 5 MB 6 MBல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஸ்டோரேஜஸுமே இல்லை. இப்போ டிஸ்பிசியில் வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் சைஸ் அப்படியே இருக்குது. குயிக் ஃபார்மெட் தான் கொடுத்துருக்கேன், நான்
ரெகுலர் ஃபார்மெட் கொடுத்தேன் அப்படின்னா அது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அதனால தான் வந்து குயிக் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். மேபி நான் கொடுத்துறேன், தென் உங்களுக்கு கேட்கும். அதாவது இருக்கிற எல்லா டேட்டாஸும், ஆல் டேட்டாஸ், ஒரு டேட்டா கூட கூடாது, எல்லா டேட்டாஸையும் கேன்சல் பண்ணிடும். ஓகே, ஐ மீன் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு தென் டூ குயிட் பண்ணணும், ஃபார்மெட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஓகேன்னு கேட்குது. இல்லை கேன்சல் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்மெட் ஆகாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்லோடிங். அதாவது உங்கள் பென்ட்ரைவ் லைட்டில் இருந்தது அப்படின்னா அது இன்டிமேஷன் தெரியும், கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே, தென் குயிக் ஃபார்மெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபார்மெட்டிங் பிளகின்ஸ் ஜி அந்த ட்ரைவ் வந்து ஃபார்மெட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஃபார்மெட் கம்ப்ளீட்டாக, ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். திருப்பி என்னோடய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா தென் ஃபைல் வந்து திருப்பி ஆகலையா? ஓகே, ஒரு ஒரு டேட்டா கூட கிடையாது, அந்த ஃபோல்டர் கூட இல்லை, எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுச்சு. இப்போ பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிட்டோம், அந்த பென்ட்ரைவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும், அதாவது வெளியே எடுக்கணும் அப்படிங்கும்போது டக்குன்னு இப்போ கழட்டிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்படி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எப்பயுமே ஒரு சிங்கில் இருக்கும், சிஸ்டமும் அந்த பென்ட்ரைவும் வந்துட்டு ஒரு சிங்கில் இருக்கும்போது எடுத்துன்னா நீங்கள் அன்பிளக் பண்ணும்போது ஒருவேளை டேட்டாஸ் ஏதாவது காப்பி பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி டைமிங்கில் காப்பி பண்ணி ப்ராசஸ் முடிஞ்ச உடனே கழட்டுறதுக்கு பதிலாக ப்ராப்பராக நீங்கள் போய் இஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபைல் கரப்டடோ இல்லை ஏதாவது ஒரு எந்த ஒரு இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து டாஸ்க் பாரில் இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பென்ட்ரைவ் மாதிரி ஒரு ஐக்கான் காட்டும், சேஃப்ட் அப்போ அதிலே போட்டிருப்பான், சேஃப்லி ரிமூவ் த ஹார்ட்வேர், ரிஜெக்ட் த மீடியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை இஜெக்ட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பென்ட்ரைவ் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு, சேஃப் டு ரிமூவ் த ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அவங்களே வந்துட்டு சேஃபாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறான். நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அந்த மாதிரி அன்பிளக் பண்ணிவிட்டு மேபி உங்களுக்கு ரொம்ப அவசரம் அதெல்லாம் பண்ணுறது நேரம் இல்லை அப்படின்னா எப்போயாவது ஒரு ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே அதே ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, அது கொஞ்சம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பிளக் பண்ணுங்கள், அன்பிளக் பண்ணலாம். நான் திருப்பி கனெக்ட் பண்ணாலும் அதே மாதிரியா அப்படின்னா ஜஸ்ட் பேசிக் திருப்பி கனெக்ட் பண்ணுங்கள், அதே மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வரும், கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் திருப்பி அது ஆட்டோமேட்டிக்கலாக ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும், அது மேபி அந்த மாதிரி செட் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் திருப்பி ஹை கிளிக் பண்ணுறேன். பட் அதே இது ஒரு ஃபைல் காப்பி ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரிஜெக்ட் ஆகாது, ஏன்னா உங்கள் ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்டில் இருக்குது, உங்களால் ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி காட்டும். ஓகேவா? அது வந்துட்டு ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் அப்போ ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் இஸ் சேஃப். இந்த வீடியோவில் பேசிக்கலாக ஒரு பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எப்படி காப்பி பண்ணுறது, ஃபார்மெட், ரீநேம், ரிஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது மொபைல் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.